வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற காணொளி இந்த மனச்சிதறலை மீறி எப்படி ஒரு நாயுடைய மனசை நம்ம பக்கம் திருப்புறது அப்படிங்கிறத பற்றின அந்த முந்தைய பதிவுடைய மறுபாகம். மறுபாகம்னு சொல்கிறத விட அடுத்த பாகம். அவனோட நான் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 நிமிஷம் கடந்த ஒரு 7 நாளாக வேலை செஞ்சுட்டுருக்கேன். அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் அது எப்படி அவனுக்கு பயன் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த காணொலியோடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இல்லாட்டி இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லாம் போடல, நீங்கள் முந்தின வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள், அதில் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு நாளைக்கு 3-5 நிமிஷம் அதை வந்து கடந்த ஒரு 5-6 நாளாக நான் அதை வந்து பயிற்சி கொடுத்துட்டுருக்கேன். அதுலேயே அவன் மனசு எவ்வளவு திடப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக அவன் வந்து அந்த கோழி மேலேயோ பூனை மேலேயோ அதை துரத்தணுங்கிற ஆசை விட்டு போகலை. அந்த ஆசை சாகிற அன்னைக்கு வரைக்கும் விடாது. ஆனால் அவனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் என்னுடைய எஜமானுக்கு என்னுடைய கவனத்தை என்னால் திருப்ப முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம சொல்லித்தரும். இவ்வளவு தான். இதை பற்றி ரொம்ப சுலபமாக நீங்கள் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா LAT, Look at that game by Leslie McDevitt. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க தான் இதை முத முதல்ல இதை வந்து எல்லாருக்கும் பரப்பினது தான். அவங்க தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. LAT கேம், L ஃபார் லெமன், A ஃபார் ஆப்பிள், T ஃபார் டொமேட்டோ. LAT கேம், GAME பை லெஸ்லி மெக்டெவிட், LESLIEMCDEWITTன்னு நினைக்கிறேன். லெஸ்லி மெக்டெவிட். இது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் கொடுக்குற தகவலோட ஒரு 100 மடங்கு அதிக தகவல் கிடைக்கும். பாருங்கள், ஏதாவது பயன் இருந்தால் உங்களுக்கு பயன் அடிக்கட்டும். எத்தனை பேர் இதை வந்து பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 3/4 பேர் பொழுதுபோக்குக்காக தான் பார்க்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாக நாய் பழக்கிறவங்க ரொம்ப ஒரு 1%-2% இருந்தால் பெரிய விஷயம். ஏதோ நானும் போடுறத போட்டுருக்கேன், ஊதுற சங்க ஊதுறேன், விடிஞ்சா விடியட்டும், அவ்வளோதான். கங்கா இங்கே மேலே பா, இங்கே பா. எஸ் 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 லிங்க்ஸ் கங்கா லிங்க்ஸ் எஸ் எஸ் சரிங்க உட்காரு. தேங்க்யூ. எஸ் லீஷ் எடுத்து கொடுமா கங்கா, லீஷ் எடுத்து கொடு. கங்கா அதை பிடி, முன்னாடி பிடிக்கணும். தேங்க்யூ. நோ பிடி, குட்
எஸ். எஸ் வா, பண்ணிடுங்க வா, கிட்டக்கு வா. தேங்க்யூ. கங்கா பிளிக். நோ நோ. எஸ். பூனை எங்க கங்கா? அங்கதான் இருக்கா கங்கா? உட்காரு. பூனை எங்கம்மா? எஸ். 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 இந்த இன்னொன்னு, இந்த இன்னொன்னு. எஸ். எஸ். கங்கா நாசே. எஸ். குட் பாய். கங்கா இங்கே வா, இங்கே வா, ஓடி இங்கே வா. கங்கா இங்கே வாடா கண்ணா, இங்கே வா. குட் பாய், உட்காரு. தேங்க்யூ. எஸ். எஸ். இந்த கறிக்கண்ணா, இந்த நீ ஒன்று சார். கங்கா பூனை எங்கம்மா? எஸ். பூனை எங்க? எஸ். பூனை எங்கடா கண்ணு? எஸ். வணக்கம்மா. கங்கா பிளிக். பூனை எங்கம்மா? எஸ். கங்கா பிளிக். குட். நோ. எஸ். கங்கா பூனை எங்க? அங்கதான் இருக்கா? சரி கங்கா போலாமா? வா ஓடிய. கங்கா உட்காரு. எஸ். கங்கா, கங்கா நாசே பண்ண. நோ. எஸ். 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 போலாம் வா. கறி. ஏ கங்கா லீஷ் எடுத்து கொடுற கண்ணா. கங்கா இங்க பாரு. கங்கா லீஷ் எடுத்து கொடு, எடுத்து கொடுற கண்ணா. கங்கா நோ, லீஷ் எடுத்து கொடு, எடுத்து கொடு, எடுத்து கொடு, குடு குடு. குட் பாய். கங்கா டே, கங்கா இங்க வா, லீஷ் எடுத்து கொடு. எஸ். நல்ல குழந்தையா இருக்கேதே, அழகா எடுத்து தந்ததே குழந்தை. வா போலாம் ஓடியா.